ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு கர்நாடகா ஸ்பெஷல் டிஷ், கேசர்பாத் கராபாத். ஆக்சுவலாக இது ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டி டிஷ். இது ஸோ ஃபஸ்ட் இன்க்ரீடியன்ட் சொல்லிடுறேன். நான் என்ன பண்ணிக்கேன்னா, 100 grams ரவை எடுத்திருக்கேன். ரவை ஃபஸ்ட்டு கேசர்பாத்துக்கு தான் எல்லாம் சொல்ல போகிறேன். ஸோ 100 grams ரவை, முந்திரி, கிஸ்மிஸ், நெய் வந்து நம்மளோட அளவு தான், எவ்வளோ போட்டாலும் டேஸ்டி தான். ஸோ 100 grams ரவைக்கு நான் வந்து 200 grams சுகர் எடுத்திருக்கேன், ஃபுட் கலர், அப்புறம் ஏலக்காய் தூள் வந்து நம்மளோட வாசனைக்கு. இது வந்து கேசர்பாத்துடைய டிஷ்ஷஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது காராபாத். அது வந்து நான் வந்து 200 grams ரவை எடுத்திருக்கேன். பீன்ஸ், கேரட் எல்லாமே, பீன்ஸ் 2, கேரட் 1, டொமேட்டோ 1, 1 வெங்காயம், இதெல்லாம் கட் பண்ணி நல்லா பொடிசாக கட் பண்ணி, 1 பச்சை மிளகாய், இஞ்சி, இதெல்லாமே பொடிசாக கட் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு முந்திரி பருப்பு, கடுகு, உளுந்தப்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம், இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு, கருவேப்பிலை, சாம்பார் பொடி. இப்போ வந்து தண்ணி என்ன அளவுனா, இப்போ வந்து 1 கப் 100 grams நம்ம வந்து ரவை எடுத்தோம்னா 3 கப்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து நம்மளுக்கு தேவை. நம்ம ரவையை வறுக்கும் போதே தண்ணியை கொதிக்க வச்சிடலாம். ஸோ டிஷ் வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ கடாயை ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இன்னொரு கேஸ் ஸ்டவ்வில் 3 டம்ளர் தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கேன். சைமல்டேனியஸாக பண்ணோன்னா டிஷ் ஈஸியாக முடிஞ்சிடும். அதனால் ஸோ இப்போ நான் 1 ஸ்பூன் கீ வறுக்கிறேன். இதுக்கு நம்ம முந்திரி, கிஸ்மிஸ் எடுத்து வச்சுருந்தோம். ஸோ அதை வறுத்துக்கலாம். வறுத்துட்டு இந்த நெய்யிலே வந்து நம்மளோட ரவையும் வறுத்துடலாம். ஓகே, கேஷ்யூஸ் வந்து ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து நம்மளோட 100 grams ரவையை வறுத்துடலாம். ஒரு 2 மினிட்ஸ்க்கு கொஞ்சம் நல்லா வறுத்துடணும். அப்போ தான் கேசரி வந்து பண்ணும்போது கட்டி விழாமல் இருக்கும். நம்ம சரியாக வறுக்கலைன்னா கேசரியில் வந்து அங்கங்கே கட்டி இருக்கும். ஸோ நல்லா ரவை வறுத்துடலாம். அதுக்காக ப்ரௌன் கலரில் வறுக்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு வாசம் வர வரைக்கும் வறுத்தாலே போதும். 2 மினிட்ஸ் வறுத்துக்கிறேன். ஸோ இங்கே நான் வறுத்துட்டேன். அங்கே பார்த்தீங்கன்னா தண்ணியும் நல்லா பாயில் ஆயிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த பாயில் வாட்டர் எடுத்து இதில் ஊற்றிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கேர்ஃபுல்லாக ஊற்றுங்க. ஸோ இப்போ ரவையும் ஈஸியாக வெந்துடும், நம்மளுக்கு ப்ராசஸ் ஈஸியாக முடிஞ்சிடும். இந்த சமயத்தில் நான் கேசரி கலரும் ஆட் பண்ணுறேன். நான் மீதி இருக்கிற தண்ணியும் ஊற்றிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நான் நல்லா பாயில்டு வாட்டர் நான் ஊற்றுனால ரவை ஈஸியாக வெந்துருச்சு. நம்ம அடுத்து சுகர் ஆட் பண்ணிடலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து 1 கப்புக்கு 1.5 கப் சுகர் வேணும்னா போட்டுக்கலாம். ரொம்ப ஸ்வீட் வேணும்னு நினைக்கிறவங்க வந்து 1 கப்புக்கு 2 கப்ஸ் சுகர் போட்டுக்கோங்க, அது நம்மளோட டிஷ் தான். ஸோ சுகர் ஆட் பண்ணோடனே திருப்பி மெல்ட் ஆக ஆரம்பிக்கும் அது, ரவைனால அது ஈஸியாக திருப்பி பிளெண்ட் ஆகி வந்துடும். நான் இப்போ வந்து ஏலக்காய் தூள் ஆட் பண்ணுறேன். ஸோ நம்ம எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். இப்போ ஒன்று போல் சேர்ந்து வரும்போது கேசரி ரெடி ஆயிடும். ஸோ நம்மளோட கேசர்பாத் ஃபஸ்ட்டு ரெடி ஆயிடும். ஸோ இப்போ முடிஞ்சிருச்சு கேசரி. என்ன பண்ணலான்னா, எப்பயுமே கேசரி மட்டும் முடிகிற சமயம் 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் நெய் ஊற்றுனீங்கன்னா அந்த ஸ்மெல்லும் அப்படியே இருக்கும். அதே மாதிரி அது ஒன்று போல் சேர்ந்தாப்புலையும் வரும். அதே மாதிரி கேசரி கிண்டும் போது ரொம்ப இறுக்கமாக கிண்டிடாதீங்க, ஏன்னா
நேர் ஆக ஆக அது இன்னும் இருக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் தளர்வாக இருந்தால் தான் நம்ம கல்யாண வீட்டில் சாப்பிட்ற கேசரியோட டேஸ்ட் கிடைக்கும். ஸோ இப்போ ஓகே முடிஞ்சிருச்சு ப்ராசஸ், நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து காராபாத் ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன், கடாய் ஹீட் பண்ணும்போதே அங்கே வாட்டர் வந்து பாயில் பண்ண விட்டுட்டேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, நெய் ப்ளஸ் நல்லெண்ணெய் ஒரு 1.5 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நம்ம ஃபஸ்ட்டு தாளிக்கிறதுலாம் ஆரம்பிச்சிடலாம். கடுகு, உளுந்தப்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம் எல்லாம் எடுத்திருக்கேன். ஸோ அதை போட்டாச்சு, போட்டுட்டு அதை நல்லா தாளிச்சிடலாம். கடுகு வெடிக்கணும், லைட்டாக வெடிக்க ஆரம்பிக்க போது நம்ம என்ன பண்ணலான்னா கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். கருவேப்பிலை, அதுக்கப்புறம் நம்ம ஒரு 4-5 முந்திரி எடுத்து வச்சுருந்தோம் அதையும் ஆட் பண்ணி விட்டுடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்துடலாம். கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறமாக மாறணும், அப்போ தான் டேஸ்ட் கொடுக்கும் இந்த காராபாத்துக்கு. 2 மினிட்ஸில் வறுத்துக்கலாம் நல்லா. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இது வறுத்தோடனே எடுத்து வச்சுருந்தேன், நான் 200 கிராம்ஸ் எடுத்து வச்சுருந்தேன், அதை நல்லா வறுத்துற போகிறேன். ஸோ வறுத்தால் தான் கட்டி விழாது, ஸோ அதனால தான் வறுக்கிறோம் நம்ம. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து மெயின் ஆக்சுவலாக. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா இதெல்லாம் பிளெண்ட் ஆகிற மாதிரி வறுத்துக்கலாம். நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளோட காய்கறியை சேர்த்துடலாம். சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். காய் வந்து நான் நல்லா பொடியாக நறுக்கினால ஈஸியாக வந்துடும். ஸோ நீங்களும் காராபாத் பண்ணும்போது வெஜிடபிள்ஸ் நல்லா ரொம்ப சிறுசாக கட் பண்ணிக்கோங்க, இது போதும். இப்போ நான் வந்து காய்கறி சேர்க்குறேன். தக்காளி, வெங்காயம், பீன்ஸ், கேரட், இஞ்சி, ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு 4-5 பட்டாணி. வெஜிடபிள்ஸ் வந்து உங்களோட டிஷ் தான், எவ்வளோ சேர்க்கணுமோ அவ்வளோ டேஸ்ட் கொடுக்க தான் செய்யும். ஸோ இந்த ரவையோடு சேர்த்து நல்லா இப்படி வதக்கிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ நம்மளோட ரவை, வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் நான் நல்லா வறுத்துட்டேன். இப்போ வந்து இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணுறேன். உப்பு ஆட் பண்ணி அதையும் நல்லா வறுத்துட்டு நம்ம வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா தான் போட்டிருக்கோம். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரே ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி எடுத்திருக்கேன். ஸோ அதையும் இதில் போட்டுட்டு நல்லா வதக்கிடுறேன். ஸோ வதக்கிட்டு ஃபைனலாக நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம இங்கே பாயில் பண்ணியிருக்க வாட்டர் அது நல்லா பாயில் ஆயிடுச்சு, தண்ணி மட்டும் நல்லா கொதிக்கணும். சரியாக கொதிக்கலைன்னா ரவை வந்து ஒரு மாதிரி சாகி ஆயிரும், பிசு பிசுன்னு ஆயிரும், அந்த மாதிரி ஆகக்கூடாது. இந்த மாதிரி பாயில் ஆனால் தான் அது வந்து நல்லா அல்வா மாதிரி வரும். ஸோ இப்போ ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சுருவேன். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா எல்லாம் வெந்து வரணும் அதுக்காக. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, அடுப்பை ஸ்டீமில் வச்சுட்டு இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் ரவை, வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா வேகணும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட காராபாத்தும் ரெடியாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதுவுமே ரொம்ப திக்காக விட வேண்டாம், கொஞ்சம் இப்படி தளர்வாக இருந்தால் நேரம் ஆக ஆக அதுவே திக் ஆயிடும். ஸோ அதனால் என்ன பண்ணலான்னா, இப்போ முடிய போகிற சமயம் வந்து என்ன பண்ணலாம், நம்ம 1 ஸ்பூன் எண்ணெயும் அந்த ஈ எடுத்து வச்சோம்ல அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ பாருங்கள் ஒட்டாமல் வருது. நம்மளோட காராபாத்தும் ரெடி. நான் இப்போ கேஸை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். நம்மளோட கேசர்பத் காராபாத் ரெடி ஆயிடுச்சு. காராபாத்துக்கு நீங்கள் கோகனட் சட்னி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த டிஷ் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அனுவலம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.